சென்னை அடுத்த பல்லாவரத்தில் திமுக பிரமுகர் அவரது வீட்டு வாசலில் வைத்து ஒரு கும்பலால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலையின் பின்னணி என்ன? திமுகவின் பல்லாவரம் பகுதி வட்ட துணை செயலாளராக இருந்தவர்தான் 56 வயது கணேசன். வீட்டின் வாசலில் அமர்ந்திருந்தவர் முகமூடி கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கொலையின் பின்னணி என்ன? சென்னை பல்லாவரம் அடுத்த குரோம்பேட்டை நாகல்கேணி ஈஸ்வரி நகர் பகுதியை சேர்ந்தவர் 56 வயதான கணேசன். இவருக்கு 50 வயதான முனியம்மா என்ற மனைவியும் 2 பெண் 1 ஆண் மகனும் உள்ளனர். கணேசன் பம்மல் நகர 21வது வட்டக்கழக துணைச் செயலாளராக திமுகவின் கட்சி பதவியில் இருந்துள்ளார். திங்கட்கிழமை இரவு தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் தனது இளைய மகளை பணி முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்ட பிறகு இரவு 8:30 மணியளவில் வீட்டு வாசலில் அமர்ந்து நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது முகமூடி அணிந்த இருவர் இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்துள்ளனர். வாகனத்தை விட்டு இறங்கிய இருவரும் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தி மற்றும் அரிவாளால் கணேசனை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் தலை, கழுத்து போன்ற பகுதிகளில் வெட்டுக்காயமடைந்த கணேசன் இரத்த வெள்ளத்தால் சாய்ந்துள்ளார். இதை சற்றும் எதிர்பாராத அக்கம்பக்கத்தினர் சுதாரிப்பதற்குள் கணேசனை வெட்டிய கும்பல் மின்னல் வேகத்தில் தலைமறைவானது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கர் நகர் போலீசார் கணேசனை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்தது. பொண்ணு 8 கூட்டி போய் ஹாஸ்பிட்டல விட்டு என் பொண்ணு பாலாஜியா வேலை பார்க்கறேன் விட்டு வர போனார். அவ்வளோதான் விட்டுட்டு வந்து உட்காந்தார் ரோட்டில். அவ்வளோதான் தெரியும் எனக்கு. அதுக்குள்ள முகமுடி மாதிரி போட்டுன்னு வந்தாங்க ரெண்டு பேரும். எவனே தெரியலையே. ஐயோயோ, சாரபாடியா வெட்டிக்கிறானுங்களாம்மா. எந்த காட்டு வச்சுன்னு வெட்டுறானுங்க தெரியலையே. அது வரைக்கும் எதுவுமே பண்ணல. எங்கள் வீட்டுக்காரு எல்லாருக்கும் நல்லது என்னமா செஞ்சாரு. யாருக்குமே கெடுத்து செஞ்சது. ஊர்ல எதுனா ஒரு பிரச்சனை உடனே ஓடுவாரு. உடனே போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் 43 வயதான வீனஸ் என்ற பாலச்சந்தர், 42 வயதான மைனாக்குட்டி என்ற அன்பழகன், 34 வயதான சுகுமார் என தெரிய வந்தது. பெருங்களத்தூரில் பதுங்கியிருந்த மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தினர். கைதான வீனஸ் என்ற பாலச்சந்தர் படப்பை குணா என்ற பிரபல ரவுடியின் நண்பர் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. ஈஸ்வரி நகரில் உள்ள 1.5 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை வீனஸ் என்ற பாலச்சந்தர் என்பவர் ஆக்கிரமித்து விற்பனை செய்ய முயன்றுள்ளார். இதை கணேசன் தடுத்து நிறுத்தி இளைஞர்களுக்கான விளையாட்டு மைதானமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்று கூறி பாலச்சந்தருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். புறம்போக்கு இடத்தை விற்பனை செய்ய முடியாமல் கணேசன் ஓராண்டாக தடுத்து வந்ததால் ஆத்திரமடைந்த பாலச்சந்தர் தனது நண்பர்கள் அன்பழகன் மற்றும் சுகுமார் ஆகியோருடன் சேர்ந்து திட்டமிட்டு கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து 3 பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திமுக பிரமுகர் வீட்டு வாசலில் வைத்தே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.